வந்து நாங்கள் ஒரு ஒன் இயர் முன்னாடி வந்து வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்போ வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், இடம் இடம் வாங்கி வீடியோ கட்டணும் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்து செட் ஆகல. ஃபைனலாக ஒரு வீடு ஓகே ஆச்சு. சரி, வீடு ஓகே ஆகிட்டு அப்போ நம்ம வந்து இன்டீரியர் பண்ணலாம், இன்டீரியர் மீன்ஸ் ஃபால்ஸ் இல்லாமல் இந்த ஒட்டு நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருந்தேன். நாங்கள் வந்து இருக்கிறது திருநெல்வேலி, திருநெல்வேலியில் வந்து வுட் ஒர்க் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடம் ரிசர்ச் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கேட்டு பார்த்தோம், ஒட்டிலும் கேட்டு பார்த்தோம். அப்புறமா வந்து ஒரு லோக்கல் கார்பெண்டர்ட்டு இந்த ஃபுல் வுட் ஒர்க்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி நான் கூட்டு பார்த்தேன். என் ஃப்ரெண்டை கூட்டு பார்த்தேன். ஃப்ரெண்டு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆளுங்க பார்த்துட்டு ஒரு அரௌண்ட் 2 lakhs சொன்னார். பரவாயில்ல, ரேட்டு நம்ம நினச்சது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஒரு மெட்டீரியல் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெட்டீரியல் வாங்க கூட்டி போனேன். அவன் காட்டின மெட்டீரியல் வந்துட்டு சுத்தமாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் ஃபைனலாக வந்து என்ன கிளே சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் யூடியூப்பில் யாவை கிச்சன்ஸ் சொல்லி ஒரு லிங்க் வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டிசைனிங் வுட் ஒர்க் ரெண்டுமே வந்து அந்த வீடியோ முதல் வீடியோ பார்த்துன்னு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் உட்காந்து உட்காந்து டெய்லி நைட்டு அந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு நான் 2 மணி 3 மணி ஃபைனலாக சரி அவங்க வுட் ஒர்க் வந்து அவங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கால் பண்ண, கார்த்திக் சார் கால் பண்ணேன். கூப்பிட்ட உடனே கார்த்திக் சார் வந்து ஒரு நான் கால் பண்ணி ஒரு 2-3 டேஸில் வந்து பெங்களூர் வந்து திருநெல்வேலிக்கு வந்துருக்காரு சார். திருநெல்வேலியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக ஃபீல் ஆச்சு. ஐயோ கொஞ்சம் ஹையாக ஃபீல் ஆகுது, ஓகேவாக இருக்குமா வுட்லாம், வுட்டு மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஓகேவாக இருக்குமான்னு சொல்லி ஒரு பயங்கர அஃபீஸ் இருந்துச்சு. கரெக்டாக அவங்க எல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்களோட ஒரு பீஸ் எடுத்து காட்டினாங்க. சார் இதான் எங்கள் பீஸ், ஒரு நாங்கள் ஃபினிஷ்டு வுட்லாம் எடுத்து சொல்லி காட்டினாங்க. அந்த பீஸ் வந்து சார் நான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை. அப்போ வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, இப்படி ஒரு வுட்டா அப்படின்ட்டு. நல்ல வெயிட்டாகவும் இருந்தது, ஃபினிஷிங் நல்லா பக்காவாக இருந்தது, எல்லாமே அவங்களே கேட்டு பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாமே அப்புறம் மற்றபடி இந்த பசங்க வருவாங்க, சின்ன பசங்க 4 நாளாக வேலை முடிச்சிட்டாங்க ஒரு ஃபுல் வீட்டுக்கு, ரொம்ப சாக்கு. 18-19 வயசு தான் பசங்க, என்ன சின்ன பசங்களாக இருக்காங்களே என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பசங்க முடிச்சிட்டாங்க. நாளை நாளில் ஒரு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. நார்மலாக ஒரு வுட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1 month ஆகும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ 4 நாளில் முடிச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சாக்கிங் சார். வெல்கம் டு யாவை கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருநெல்வேலி சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பட்ஜெட் இன்டீரியர் தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸ். லிவிங் ஏரியாவில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எல் ஷேப் சீட்டரும் அது கூட ஒரு அக்வேரியம் வர மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது சீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சோஃபா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்கோம், அது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டீபாய் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் சீட்டர். ஸோ இந்த ஸ்டோரேஜ் சீட்டரையே நம்ம சோஃபா மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு எல் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த எல் ஷேப்போட எண்டில் பார்த்திங்கன்னா அக்வேரியம் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஃபிஷ் டேங்க் வந்துருச்சு அப்படின்னா அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பூஜா யூனிட். ஸோ எப்பயுமே பண்ணுற பூஜா யூனிட் மாதிரி இல்லாமல் இது பாக்ஸ் டைப்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா கீழே வந்து சீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பூஜா யூனிட்டோட கம்ப்ளீட் செட்டப் இருக்கும். டோர்ஸில் எப்பயுமே சிஎன்சி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு 2 டிராவர், அது கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ் ஆகும். அதுக்கடுத்து இருக்கிறது படையல் போடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிராவராகவும், அதுக்கு மேலே சிஎன்சி கட்டிங்ஸும், அதுக்குள்ளே லைட்டிங்ஸும், உள்ளே ஷெல்ஃப்ஸும், மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக அந்த டெம்பிளில் இருக்க மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பான ஒரு ஷேப் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் டெம்பிள் லுக்கில் இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சில கம்ப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 டோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து ரைட்டிங் டேபிள் சின்னதாக. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது கிச்சனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைனிங் ஏரியா. இதில் 2 டால் யூனிட் ஃப்ரேம், 2 ஃப்ரேம் டால் யூனிட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடப்பாக்கல்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம வந்து ஜஸ்ட்டு டோர் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபினிஷுமே பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷ் தான். டோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சாஃப்ட் க்ளோசிங் டோர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். டோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா BWR டோர்ஸை வந்து கொடுத்துருக்கோம், ப்ளைவுட்ஸ் கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப் உள்ளே வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு யூ ஷேப் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன் இருக்குது. இந்த மாடுலர் கிச்சன் பார்த்திங்கன்னா வயலட் அப்புறம் ஒயிட் அப்படிங்கிற கலர் காம்பினேஷனில் மேட்ச் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து 5 அக்சசரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வால் கேபினட் உங்களுக்கு கிடையாது, டைரெக்டாக லாஃப்ட் தான். லாஃப்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் வயலட்டில் மேட்ச் பண்ணியிருக்கோம். மேலே வந்து எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா ஜி ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். மேலே இருக்கக்கூடிய லாப்ஸ் எல்லாமே எப்பயுமே நம்ம கொடுக்க போகிறது நார்மல் இன்ச்சஸ் தான். கீழே இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங்கில் வரும். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சிங்கோட யூனிட், ஒரு டிட்டர்ஜென்ட் ரேக்கும் அதுக்கப்புறம் ஒரு டஸ்ட்பினும் பிவிசி டஸ்ட்பினும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டோரு, கீழே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டு வுட்டன் ட்ராவர்ஸ், கொஞ்சம் பெரிய வுட்டன் ட்ராவர்ஸ் ஸ்டோரேஜஸ்க்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் புல் அவுட், ஸோ ஆயில் ஐட்டம், வாட்டர் கேன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்கலாம். ஸ்பைஸ் ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கட்லரி, கப் அண்ட் சாசர், அப்புறம் பிளேட் ரேக். ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு அதே சேம் ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கோம் டோர் டைப்பில். அதுக்கடுத்து வர்றதும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டோர் வித் ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க ஒரு ஸ்மால் மாடுலர் கிச்சன் இந்த வீட்டில் இருக்கக்கூடியது. இது ஃபஸ்ட் ஃப்ளோரோட சாரி கிரவுண்ட் ஃப்ளோரோட இது கிரவுண்ட் ஃப்ளோரோட முடியுதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டிங் டேபிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு ஃப்ரேம்டு கபோர்ட் பண்ணியிருக்கோம். இந்த கபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் மட்டும் மேட்ச் பண்ணல, டோர்ஸுமே கூட சைஸஸ் வேரியேஷன்ஸில் இருக்கும். இதை ஜிக்ஸாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஜிக்ஸாக் பேட்டர்னில் நம்ம இந்த டோர்ஸை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயிட் வயலட் அப்படின்னு இருக்குது. டோர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோர், ஒரு சின்ன டோர், ஒரு பெரிய டோர் இப்படி தான் இருக்கும். ஸோ மிடிலில் கூட டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். மேலேயும் செப்பரேட்டாக, கீழேயும் செப்பரேட்டாக இருக்கும். நான் இப்போ அந்த டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு என்ன புரியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா டோர்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், டிசைனை ஸ்ப்ளிட் பண்ணல, டோர்ஸே நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டோர்ஸில் வரக்கூடிய எல்லா இன்ச்சஸும் பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான். இது ஒரு ஃப்ரேம் டைப் கபோர்டு. இந்த வீட்டில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டைப் இந்த வீட்டில் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம் டைப் கபோர்டு தான் அதிகமாக இருக்கும். பாக்ஸ் டைப்புன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூமுக்கு போகிறோம். கிட்ஸ் பெட்ரூமில் ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் டேபிள் தான். இந்த கம்ப்யூட்டர் டேபிளை வந்து க்ரீன் வித் ஒயிட் அப்படிங்கிற கலர் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு சின்ன சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லாஃப்ட்டும் இதில் வந்து ஃப்ரேம் டைப் கபோர்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட மொத்த ப்ரைஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட் ஆயிருக்குன்றதையும் நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன். 3 டோர்ஸ் கொண்ட கபோர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கக்கூடியது எல்லா டோர்ஸுக்குமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங், மேலே இருக்க லாஃப்ட் டோர்லாம் நார்மல் க்ளோசிங்கில் பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இது கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம். இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம் வித் லாக்கோட. அதுக்கப்புறமேட்டு இந்த ரூமில் லாஃப்ட் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் அவங்களுக்கு எந்த ஒரு வார்ட்ரூஃப் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லாஃப்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் கபோர்டு, அப்புறம் ஒரு பாக்ஸ் கபோர்டு. ஸோ இது எல்லாமே ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனரியாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் மேட் ஃபினிஷ் தான். கீழே இருக்கக்கூடிய டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சாஃப்ட் க்ளோசிங் வித் எஸ்எஸ் ஹேண்டில்ஸ், லாக்ஸும் சேர்ந்து வருது. மேலே இருக்கக்கூடிய லாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நார்மல் க்ளோசிங் தான் இருக்கும். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோட்டல் ப்ரைஸை நான் வந்து டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாக்ஸ் டைப் கபோர்டு பார்த்திங்க அப்படின்னாக்க உள்ளுக்க நம்மளே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எப்பயும் போல் ட்ராவர்ஸு, ஹேங்கிங் ராட்ஸு, அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஷெல்ப்ஸு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் நம்மளே. இது வந்து பாக்ஸ் டைப், ஸோ அது வந்து ஃப்ரேம் டைப். பாக்ஸ் டைப் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வரும், ஃப்ரேம் டைப் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிவி யூனிட் தான். இந்த டிவி யூனிட்மே பார்த்திங்கன்னா ஒயிட் வித் வுட்டன், இது ரெண்டை மேட்ச் பண்ணி ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் நிறையா ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ் நீங்கள் ரிப்பீட்டாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 ஃபீட்டுக்கு 5 ஃபீட் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் நம்ம இந்த டிவி யூனிட்டை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் கண்டினியூ ஆகிற மாதிரியும், ஒரு எல் ஷேப் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் கண்டினியூ ஆகிற மாதிரியும் நமக்கு தெரியும். ஸோ இந்த டிவி யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, கிளைண்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா முன்னாடி பண்ணியிருந்த அதே டிசைன்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ ஏதாவது ஒரு புது டிசைன்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த டிவி யூனிட் அப்புறம் இந்த பூஜை யூனிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். பட் லாப்ஸு, ஃப்ரேம் கபோர்டு அப்படிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தாங்க. பட்டு கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், மற்றபடி வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவை கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ்.